Hello friends, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Stay home, stay safe. வீட்லயே இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. கைகளை கழுவி சுத்தமா வச்சுக்கோங்க. தேவைப்பட்டா மட்டும் வெளியே போங்க. மாஸ்க் போடாம போகாதீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போறீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இட்லி தோசை எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் ஒன்று பார்க்க போறோம். வாங்க ரெசிபி என்னன்னு பாத்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிபிக்கு என்னென்ன தேவையோ ஆல்ரெடி நான் சாப் பண்ணி எடுத்து வச்சுட்டு சொல்கிறோம். நம்ம டைரெக்டாகவே ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கோங்க, அது சூடானதும் இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன்ஸ் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடானதும் நம்ம வெங்காயம், தக்காளி, ஒரு சில மசாலா ஐட்டம்லாம் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தாளிப்பை சேர்க்க போகிறோம். அதனால் இப்போ தாளிப்பு எதுவும் கிடையாது. டைரெக்டாக எண்ணெய் சூடானதும் ஒரு வெங்காயம் நல்லா ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது உள்ள சேர்த்தணும். இது கூடயே வந்து ஒரு அரை தக்காளி எடுத்திருக்கேன். நான் கம்மியாக தான் சேர்ப்பேன், ஏன்னா புளிப்பு நம்மளுக்கு இந்த இதுக்கு கம்மியாக இருக்கணும். ஒன்லி அந்த ஆனியன் மட்டும்தான் எக்ஸஸாக இருக்கணும், தக்காளி கம்மியாக தான் இருக்கணும். சேர்த்துட்டு நல்லா வந்து உங்களுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை வாசம் போய் சாஃப்டாக ஆகிற அளவுக்கு வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சேர்க்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா நமக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளியெல்லாம் இந்த மாதிரி மசியிற அளவுக்கு உங்களுக்கு வதங்கி இருக்கணும். இப்போது 1 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கேற்ப தனி மிளகாத்தூள், அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சத்தூளும் சீரகத்தூளும் ஒரு 1/2 டீஸ்பூன் கட்டிட்டு அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. நமக்கு அந்த வெங்காயம் தக்காளியோட இது நல்லா பைண்ட் ஆகும். ஆனதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சிக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வெங்காயம் தக்காளியோட மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா பரட்டி விட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சாட்டே பண்ண விஷயங்களை மிக்சியில் சேர்த்தாச்சுங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். அரைக்கும் போது உப்பையும் சேர்த்துடலாம் நம்ம. ஸோ நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. உப்போட உரப்பு சேர்த்துட்டு மிக்சியை மூடி நம்ம தண்ணி சேர்க்க வேணாம், ஏன்னா வெங்காயம் தக்காளியிலேயே உங்களுக்கு தண்ணி விடும். ஸோ மேக்ஸிமம் சேர்க்கறதுவே தேவையில்லை. நல்லா நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. அரைச்சதுக்கப்புறமா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மிக்சியையோ அலம்பி மொத்தமாக சேர்த்து அந்த மூடியில் இப்படி நான் எடுத்து வச்சுட்டேன் மொத்தமாக. ஸோ அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம தாளிப்பை தொடங்கிடலாங்க. தாளிப்புக்கு அதே பேன் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் 1 ஸ்பூன் போதும். நம்ம தாளிப்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு போதுமானது. எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு, உளுத்தம் பருப்பு அந்த மாதிரி தான் சேர்த்துக்க போகிறோம். இப்போ கடுகு சேர்த்துக்கிறோம். அடுத்ததே வந்து உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கணும். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா கடுகெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததும் நம்ம அரைச்ச விழுத உள்ளே சேர்க்க போகிறோம். ஏன்னா உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக வந்து நம்ம ஒரு கொதி வச்சுக்கணும். இப்போ அரைச்ச விழுத உள்ளே சேர்த்துனதுக்கப்புறமா ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தால் போதும். ஏன்னா நமக்கு எதுக்காக வந்து இதில் ஊற்றி கொதிக்க வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1-2 பச்சை வாசம் ஏதாவது விட்டு போயிருந்தால் இதில் அது ஃபுல் அண்ட் ஃபுல் போயிடும். அதுக்காண்டி தான் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு சூப்பராக கொதிச்சிருச்சு. இப்போது ஆஃப் பண்ண வேண்டியது தான். கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப கொதிக்க வச்சு திக்கன் ஆக்கிடவேனா நல்லா தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. நம்மளுடைய ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து சட்னி மாதிரி தான் இருக்கும், ஆனால் செமையாக இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் வேற லெவலில் இருக்கும். ஒரு டைம் பண்ணி பாருங்கள், நீங்களே திரும்ப திரும்ப பண்ணி சாப்பிட்ணுன்னு உங்களுக்கே தோணும். இன்னைக்கு நான் இட்லி தான் சுட போகிறேன், எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மாவு வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக எடுத்து வச்சாச்சு வெளியே. இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி தட்டிலெல்லாம் வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சதும் அடி தட்டு இல்லையா, ஸோ கொஞ்சமாக ஊற்றுவோம். அது வந்து புஃப்னு வரும்போது ஒட்டும் மேல் தட்டில். ஸோ கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. தண்ணி கொச்சி வச்சு இட்லி பாத்திரத்தை உள்ளே வச்சிடலாங்க. எங்களது வந்து சின்ன இட்லி தான், ஸோ தட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மூடிடலாம், நல்லா வெந்து வரட்டும். எங்கள் வீட்டோட இட்லி
எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்க, அழகா. அவ்வளோதாங்க நம்மளுடைய சட்னி ரெசிபி, சூப்பராக இருக்கும், எந்த ஒரு டவுட்டும் இல்லை. நீங்கள் வந்து இட்லி தோசைக்கெல்லாம் இதை ஒரு வாட்டி பண்ணி சாப்பிட்டு பாருங்க, திரும்ப திரும்ப உங்களுக்கே பண்ணணும்னு தோணும். அண்ட் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரவிமா கிச்சனை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் பண்ணுற ரெசிபிஸ் எல்லாம் நீங்களும் பண்ணி பார்த்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் தேவைப்பட்டால் மட்டும் வெளியே போங்க, மாஸ்க் போடாமல் போகாதீங்க. உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை, சி யூ.